வணக்கம். நாம் பெரியவர்களை பார்த்தால் காலில் விழுந்து வணங்குவது நம்முடைய கலாச்சாரமாக உள்ளது. மேலும் வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கும் போது, வெளியில் செல்லும் போது நினைக்கும் காரியம் வெற்றி பெற வேண்டும் என பெரியவர்களின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெறுவது உண்டு. நாம் ஏன் காலில் விழுகிறோம் என்பதற்கு அறிவியல் ரீதியான காரணம் உண்டு. ஆய்வின்படி மனிதனின் காலில் தான் சக்தி ஓட்டம் அதிகமாக இருக்கிறது. ஒரு ஞானியையோ அல்லது மகானையோ பார்க்கும் போது அவர்கள் காலை தொட்டு ஆசி பெறும் போது அவர்களின் சக்தி நமக்கும் கிடைக்கிறது. காலை தொடுதலின் மூலம் இந்த சக்தி பரிமாற்றம் நடக்கிறது. நம்முடைய முதல் தெய்வமான பெற்றோர்கள் காலில் விழுந்து வணங்கினால் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் விலகி வளமான வாழ்வு அமையும் என்பதே உண்மையாகும். மேலும் கோயிலுக்கு சென்றால் தரையில் விழுந்து கடவுளை வணங்குவதற்கும் காரணம் உண்டு. நீங்கள் தரையில் விழுந்து வணங்குவதை சாஷ்டாங்க நமஸ்காரம் என்பார்கள். கோயிலில் இருக்கும் சக்தியை பெற்றுக்கொள்ளும் தன்மையானது அனைவரின் உடலுக்கும் இருப்பதில்லை. சக்தியை இயல்பாக பெற்றுக்கொள்ளும் தன்மை இல்லாத பட்சத்தில் உங்கள் உடலுக்கும் கோயிலில் இருக்கும் சக்திக்கும் ஒரு தொடர்பை உருவாக்க வேண்டும் என்றால் கோயிலின் தரையில் அமர வேண்டும் அல்லது இந்த சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்ய வேண்டும். ஆண்கள் தங்களின் உடலில் 8 உறுப்புகள் தரையில் படும்படியாகவும் பெண்கள் 5 உறுப்புகள் படும்படியாகவும் தரையில் விழுந்து வணங்க வேண்டும். இந்த சாஷ்டாங்க நமஸ்காரம் யோகாசனத்தில் முக்கிய நிலையாகும். நாம் இந்த யோகாசனத்தை அனுதினமும் வழக்கத்தில் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் தரையில் விழுந்து வணங்குவதை நம்முடைய கலாச்சாரமாக கொண்டுள்ளோம். மார்க்கண்டேயனின் மரணத்தை முன்கூட்டியே அறிந்து கொண்ட அவர் தந்தை வயதான சான்றோர் அனைவரின் காலிலும் விழ செய்தார். அதேபோல் சப்த ரிஷிகள் காலில் விழும்போது அவர்கள் சிரஞ்சீவியாக வாடு என்றார்கள். அப்புறம்தான் அவர்களுக்கு மார்க்கண்டேயனின் அல்பாயுசு அமைப்பு தெரிய வந்தது. இருந்தாலும் சப்த ரிஷிகளின் ஆசீர்வாதத்தால் சிவபெருமானால் மார்க்கண்டேயன் சிரஞ்சீவியாக வாழ்ந்தார் என்பது புராணமாகும். அறிவியல் ரீதியாக காரணம் இருக்கும் அதே சமயத்தில் பெற்றோர்களின் காலில் விழுந்து அவர்களின் ஆசீர்வாதத்தை என்றுமே பெற்றுக்கொள்ளும் நன்மக்களாகவும் இருப்பதை உறுதி செய்வோம். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.